ஹாய் கைஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி வந்து நம்ம எனக்கு சின்ன ஒரு வேலை இருக்குது. சின்ன வேலைனா ஒன்றும் இல்லை, என்னோடய கம்ப்யூட்டர் வந்து ரிப்பேரு, மானிட்டர் மட்டும் அது ஆன் ஆகிட்டா அதுவாக ஆஃப் ஆகிக்குது ஆட்டோமேட்டிக்காக. அதை சர்வீஸ் பண்ண கொண்டு போய் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் கடைக்கு போனோம், ரேஷன் ஜாமான்லாம் கொடுப்பாங்களே அதெல்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டு போகிறேன். சரி, நம்ம இப்படி போகிறோமே, சரி ஒரு விலாகாக பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த முயற்சி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 ஆகிறதுக்கு இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குது, தெரியுதா? 11 ஆகிறதுக்கு இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குது. இன்றைக்கி டேட்டு நான் தெரியலையே, இருங்க பார்த்து சொல்கிறேன். இன்றைக்கி டேட்டு வந்து 19 இன்றைக்கி. சரி வாங்க, இப்போ நம்ம கிளம்பலாம் அப்படியே. இதை கழட்டிட்டு இருங்க, என் மானிட்டரை காமிக்கிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய மானிட்டர்னு சொல்ல முடியாது, இது சோனி டிவி. நான் வந்து மானிட்டராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குல்ல, அது வந்து நாங்கள் டிவியை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சோனியை வந்து நான் இப்போதைக்கு மானிட்டராக யூஸ் பண்ணுறேன். வேறு மானிட்டர் வாங்குகிற வரலையும் ஆல்ரெடி ஒரு மானிட்டர் இருந்துச்சு, அது வந்து என்ன ப்ராப்ளம்னு தெரில, ஒர்க் ஆகலை. அதனால் இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் டெம்ப்ரவரியாக. இதுவும் போயிடுச்சு, ஆஃப் ஆகி போகுது. அதனால் இதை கொண்டு போய் சர்வீஸ் கொடுத்துட்டு சரி வாங்க கைஸ் போவோம், நம்ம அப்படியே விலாக் கண்டினியூ பண்ணலாம். போகிறோம், வாங்க போவோம். எந்த அளவு என்னால் எடுக்க முடியுதோ அந்தளவு நான் எடுத்து உங்களுக்கு இந்த விலாகில் காமிக்கிறேன், வாங்க போகலாம். இதுவரையிலையும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் போடுவோம். இந்த லாக்டவுன்னால நம்மளால் இப்போ வெளியில் போக முடியல, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க லாக்டவுன்லாம். அதனால் இப்போ அந்த தைரியத்தில் இப்போ கிளம்புறேன். ஃபேஸ் மாஸ்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நானும், நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஒரு வழியாக என்னோடய டிவியை கழட்டி தூக்கிக்கிட்டு அப்படியே ஃபோனையும் பிடிச்சிக்கிட்டு போகிறேன். காரில் போயிட்டு இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறது தான் வேலை. ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம டிவியை வந்து லோட் பண்ணியாச்சு காரில். இங்கே பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன்னு, ரெண்டு சீட்டுக்கு நடுவில் வச்சுருக்கேன். அப்படியே ஜாமான்லாம் வாங்கிறதுக்காக பை எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கிளம்பலாம். இந்த நேரம்னு பார்த்து நம்ம கூகுள் கேமராமேன் வரல, இருந்திருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும். ஜாலியாக போகிறோம், என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவு வந்து நான் ஷூட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு டிவியை கொண்டு போய் அந்த கடையில் கொடுத்துட்டு வந்துடுவோம், கொடுத்துட்டு சர்வீஸ் பண்ணி வைக்க சொல்லிட்டு அப்புறம் நேராக நம்ம ரேஷன் போயிட்டு நேராக கடைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் காரன் பாட்டுறது தான் நம்ம வேலை. ஒத்தாலே எவ்வளோ செய்ய வேண்டியது பாருங்கள். இப்போ கூகுளும் வந்துட்டான், வரேன்னு சொல்கிறான், அதனால் அவனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அது வரலையும் அவன் வராத நீங்கள் டைம் லேப்ஸில் பாருங்கள். ஓகே, 3, 2, 1. ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்மளோட கேமராமேன் வந்துட்டாரு. இதா இருங்க அப்படியே காமிக்கிறேன். இதோ பாருங்கள் அங்கே வராரு, இதோ பாருங்கள் வராரு வந்துட்டாரு நம்ம கேமராமேன் வந்துட்டாரு. ஒரு வழியாக கூகுள் வந்து சேர்ந்துட்டான், அப்படியே அவனோட கிளம்பலாம். ஒரு வழியாக நம்மளோட கேமராமேன் வந்துட்டாரு. வாங்க மிஸ்டர் கூகுள், எங்கே போனீங்க? முடிவிட்டு போனதாக கேள்விப்பட்டேன். முடிவட்டம் இல்லை. யா, எந்த கடையும் திறக்கலை. எந்த கடையும் திறக்கலையா? சரி போவோமா. சேகர் எலக்ட்ரானிக்ஸ் தான் போக போகிறோம். இங்கே வண்டி அவனுக்கு ஏன்னா இடஞ்சலாக இருக்கும், அதனால் இங்கே நிப்பாட்டு அப்படியே அங்கிட்டு போக போகிறோம். சரி வாங்க போகலாம். ஓகே கைஸ், இப்போ ஒரு வழியாக சேகர் எலக்ட்ரானிக்ஸில் வந்து டிவி கொடுத்தாச்சு. அவங்க வந்து கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேப்பில் தான் நம்ம ரேஷன் கடைக்கு போக போகிறோம்.
ரேஷன் கடைக்கு ஒரு வழியாக வந்தாச்சு. அப்படியே இந்த ஓரத்தில் காரை போட்டுட்டு ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம ரேஷன் கடைக்கு வந்தாச்சு. நான் போயிட்டு ஜாமான் வாங்க போகிறேன். கோகுல் நீயும் வரியா? இல்லை இல்லை நான். யா ப்ரஸ்டீஜ். சரி, இந்த பயபலங்கியே உட்காரப்போகுது. ஸோ உட்காந்து இதுவரையிலே எடுத்த வீடியோலாம் கரெக்டாக இருக்கான்னு தலைவர் பார்க்குறாராமா பார்ப்போம். எந்த அளவு கரெக்டாக இருக்குன்னு பார்த்து சொல்லு. வந்து போலீஸ் ப்ரொடெஸ்டாகடா போலீஸ்க்கு அவங்களே எவ்வளோ நடந்தால் வெயிலேன்னு பாங்கடா. ஏய் ஏத்தா அந்த போலீஸ் வந்து எங்களை தான் நிப்பாட்ட சொன்னாங்க. நாங்கள் நிப்பாட்டினோடனே அவங்க போக சொல்லிட்டாங்க டக்குன்னு. ஓஹோ, போலீஸ் வந்து தப்பிச்சாச்சு. ஏன்டா அள்ளு விட்டுருச்சு ஒரு செகண்டு? எதுக்குடா பயப்படுறோம்? எல்லாரும் வச்சிருக்கீல்ல? ஆ, கையில் இருக்கு. அதுதானே, எங்கள் அம்மா நல்ல வேலை சொன்னாங்க, போவேலையே எல்லாரும் எடுத்துகிட்டு போடான்னு சொன்னாங்க. நல்ல வேலை எடுத்துகிட்டு வந்தது, நல்லா தான் போச்சு. ஏய் உங்க அப்பாடா? உங்கடா? இதோ ரைட் சைடில் சத்தியமோடா. உங்க அங்கிட்டு நின்னுறா கேட்டார்னு. ஐயோ, இங்க நிப்பாடவே கூடாதுல்ல. அருண் வீடியோ, சி அருண் வீடியோ பாரு. அருண் லேபுக்கு வந்துட்டோம். வந்துட்டு ரிசல்ட் கூட வாங்கியாச்சு. இப்ப வர வழியில ஒரு சம்பவம் ஆயிருச்சு. என்னன்னா, வீடு எடுத்துகிட்டு இருந்தோம், போலீஸை பார்த்தோன்னே இந்த நாய் என்ன பண்ணிச்சு, விண்டோ ஏற்றிருச்சு. போலீஸ்காரங்க நிப்பாட்டு நிப்பாட்டுன்னாங்க. சரின்ட்டு வரமா நிப்பாட்டுறதுக்குள்ளார பின்னாடி இருந்து ஒருத்தர் வந்து போக சொல்லிட்டாங்கப்பா அப்படின்ட்டாங்க. நல்ல வேலை மாட்டினாலும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் வச்சுருக்கேன், அது வரலையும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பயமாக தானே இருந்துச்சு. பயமாக தான் இருந்துச்சு. இதை மூலம் கீழே இருக்குது வீடியோவில் மூஞ்சி தெரியாமல் போயிருப்போது. ஓகே கைஸ், இப்போ வந்து ரிப்போர்ட் வாங்கியாச்சு. நம்மளோட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ரிப்போர்ட் வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் ஜாமான் வாங்கியாச்சு, டிவியை கொண்டு போய் சர்வீஸ் பண்ண கொடுத்தாச்சு. டிவி வந்து எப்போ ரிட்டர்ன் எடுக்கிறேன்னு கால் பண்ணுவாங்க, அப்போ போய் எடுத்தால் போதும். இன்றைக்கான வ்ளாக் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டில் இறக்கி வச்சுட்டு நேராக கொண்டு போய் வண்டியை கொண்டு போய் கடல் நிப்பாட்டுறது தான் நம்மளோட வேலை இன்றைக்கி. அதோட இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளம்பலாமா?